சம்பரம்பாக்கம் ஏரிக்கு பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்கிற தீ தான். பார்த்திங்கனாலே தெரியும், இது சம்பரம்பாக்கம் ஏரிக்கு இந்த தண்ணி கொண்டு போகிற இந்த கால்வாய் கிட்ட தான் நம்ம இருக்கோம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது எங்கள் வீட்டிலேருந்து, ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. இந்த கால்வாயை வாக்கர் ரன் பண்ணுவோம். அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மீன்லாம் கூட பிடிச்சிட்ருக்காங்க. நான் வாக்கர் ரன் பண்ணுவோம்டா, வா போகலாம். நம்ம வாக்கிங்லேயே இந்த கால்வாயை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணுறோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு டைம் லாப்ஸ் போட்டு விட்டுறேன், ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸில் ஒரு இது இருக்குது, ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜில் பிரிட்ஜு மேலே இருந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். டைம் லாப்ஸ் இன் 1, 2, 3 வச்சுன்னு தெரியல, டைம் லாப்ஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேது நம்ம. அதுவும் அங்கே தெரியுது, அங்கேருந்து இப்போ நிற்கிற இடம் வரைக்கும் நடந்து வந்துவிட்டோம். பேலன்ஸாக டைம் லாப்ஸில் கட்ட ட்ரை பண்ணுறேன். டைம் லாப்ஸ் இன் 1, 2, 3 டைம் லாப்ஸ் இந்த டைம் லாப்ஸே கட்ட மாட்டேன், நம்ம கடுப்பாகிங்க. ஏன்னா இதோட வழியே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் டைம் லாப்ஸ்லாம் கிடையாது. டைரெக்டாக நம்ம போயிட்டு பாலத்து மேலே மீட் போவோம். இந்த ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், செம்பரம்பாக்கம் கால்வாயை கட்டத்தில் எங்கள் ஊர் ஏரியிலேருந்து இதுமாரி பைப் மூலயமா தான் தண்ணி வந்துட்டுருக்கு. அந்த சைடில் கால்வாய் இருக்குது, நான் காட்டுறேன். இது கழனி மேலே ஏறி வரும், கழனிங்களில் நிறைய கால்வாய்கள் இருக்கும். அந்த கால்வாய்கள்லாம் ஒரே கால்வாயை ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த சைடில் இருக்குது. அந்த இடத்துக்கு போக முடியாது இப்போ ரொம்ப சேராக இருக்கிறதுனால. இந்த பைப்புள்ள தண்ணி போயிட்டு அந்த பைப் வழியாக வெளியே தண்ணி வரும். இந்த கால்வாய் வழியாக போயிட்டு அந்த சைடில் போய்ட்டு கீழே இறங்கி செம்பரம்பாக்கம் கால்வாய் தண்ணி கொண்டு போகிற அந்த கால்வாயில் கனெக்ட் ஆகுது. பேலன்ஸ் நம்ம போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் பாலத்து மேலே. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பாலத்து மேலே வந்துட்டோம். பாலத்து மேலே நின்று தர்றப்போ நீங்கள் பார்க்கலாம், அங்கே அசால்ட்டாக நின்று மீன் பிடிச்சிட்ருக்காங்க தண்ணியிலையும். அங்கே ஒயிட் கலரில் ஒரு டவர் தெரியுதுல, அதுதான் ஃப்ளட் கண்ட்ரோல் டவர். அது ஃபோட்டோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். இவ்வளோ தண்ணியும் டைரெக்டாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தான் போகுது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் செம்பரம்பாக்கம் ஏரியோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு ஒரு நாள் போவோம். இப்போ மீன் பிடிக்கிறதுலாம் பார்த்துட்ருக்கலாம். பாலத்துக்கு லெஃப்ட் சைடு நான் போக போகிறேன் இப்போது. அங்கே பாருங்கள் தான் அந்த ஒயிட் கலர் டவர் தான் ஃபுல் கண்ட்ரோல் டவர். கீழே பாருங்கள் எல்லாம் அசால்ட்டாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வலையை நான் வந்து டிவியில்லாம் பார்த்துருக்கேன், டிவி யூடியூப்பில் கூட நான் பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத போய் பார்ப்போம் கிட்ட போய்ட்டு. நம்ம கிட்டனா பாலத்து மேலே வந்து ஜூம் பண்ணி பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. இது மெட்ரோ வாட்டர், சென்னைக்கு தண்ணி கொண்டு போகிற அந்த மெட்ரோ வாட்டர் எங்கள் ஊர் வழியாக போயிட்டுருக்கு. கயிறு கட்டி தொங்க விட்றாங்க, அது வந்து ஃப்ளட் கண்ட்ரோல் சென்சார். அங்கே இமேஜ் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். அங்கே போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஒரு சர்க்கிள் ஆட்டம் விடியுது அந்த கூட. அந்த வலைக்கு பேர் தெரிஞ்சா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இவங்க எங்கள் ஊர் ஆளுங்கள்லாம் கிடையாது, இவங்க வெளியிலேருந்து வந்து மீன் பிடிச்சிட்டு போவாங்க. மழை டயத்தில் வந்து மீன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், தண்ணி போகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மீன் ஏறும். இதுமாரி பாலத்துங்களுக்கு கீழே தண்ணி எங்கே நிற்கிறதுக்கு வாட்டமாக இருக்குமோ அந்த இடத்துக்கு இவங்களாம் வந்துடுவாங்க, வந்து மீன் பிடிச்சிட்டு போவாங்க. இந்த வலைக்கு பேர் தெரிஞ்ச கீழே கமெண்டில் சொல்லுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோஸ்க்கு செம்பரம்பாக்கம் நம்ம பார்க்குறோம். அந்த வீடியோவும் பார்க்கணுன்னா நீங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கேயும் இதேமாரி சூப்பராக இன்னும் நிறைய அதிகமாக மீன் பிடிச்சிட்டு போவாங்க. உங்களுக்கு தெரியாதது இல்லை செம்பரம்பாக்கத்தை பற்றி. இங்கே பாருங்க, இதான் ஃப்ளட் கண்ட்ரோல் சென்சார். இங்கேருந்து அந்த ஒயிட் கலர் டவர் ஒன்று கட்டினேன், அந்த அதில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒயிட் கலர் டவருக்கு தான் சிக்னல் போவோம், ஃப்ளட் அதிகமாக ஆகிடுச்சுன்னா. ஓகே காய்ஸ், இங்கேருந்து இந்த சைடில் நடந்து போவோம். இங்கே கூட மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஒரு நாள் ஆள் அதப்போ இது மேலே ஏறலாம். எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் செம்பரம்பாக்கத்துக்கு.
ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கு. ஏ ஆ அந்த அங்கே தெரியுது பாருங்க, அதான் ஃப்ளட் கண்ட்ரோல் சென்டர். ஃப்ளட் அதிகமாகச்சுன்னா அங்கே ஒயிட் கலர் டவர் இன்டிமேட் ஆகும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வரையும் உங்களிடம் விடைபெறுவோம். மிஸ்டர் சங்கே, செம்பரம்பாக்கத்தில் ஒரு நாள் போகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.